உள்ளவங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிப்பு குறைவு. அதே மாதிரி 60 வயசு மேலவங்களும் பாதிப்பு குறைவு. ஏன் 30 வயசுல 60 வயசு பாதிப்பு அதிகமா இருக்குன்னா, நம்ம தான் வந்து ரொம்ப இயல்பா வந்து லாக்டவுன் சுச்சுவேஷன்லயும் சூழல் கமிட்மெண்ட் சம்பந்தமா வந்து நம்ம வெளியில போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால பாதிப்பு இருக்கு. சவுத் இந்தியாவுக்கும் நம்ம நார்த் இந்தியா அதர் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்றப்ப என்னன்னா, நம்மளுக்கு வந்து பொதுவாக பெர்சனல் ஹைஜீன் உண்டு. தினசரி குளிப்போம், உள்ளார நுழையும் போதே கைகள் அலம்பிப்போம், சேர்க்கிற உணவுலையும் வந்து அஞ்சரை பெட்டி மிளகு பூண்டு ஜீரகம் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இயற்கையாகவே வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளது. நம்ம இது நோய் எதிர்ப்பாட்டில கூட்டக்கூடிய பண்பு உடையது. இன்னொன்று நம்மளுக்கு டெம்பரேச்சர், நம்ம நம்ம தமிழ்நாடு நம்ம சவுத் சைட் மட்டும்தான் வந்து வெயில்காலம் மழைக்காலம் பனிக்காலம் அனைத்து காலங்களிலும் நம்ம வந்து இயல்பா மார்னிங் டு நைட் வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஏதுவான சூழல் உள்ள காலம் சவுத் இந்தியா. இப்படி இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த காலமும் ஒரு இடத்துல கை கொடுத்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். எப்படி பரவுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பொதுவா வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இப்படின்னு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் நெருங்கி நம்ம ரொம்ப இது பழகக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கூட்டம் நிறைந்த பகுதிகளில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 400 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பாதிப்பு வாய்ப்புகள் இருக்கா சொல்கிறாங்க. தும்பும் போதும் இரும்பும் போதும் அதில் வரக்கூடிய டிராப்லெட்ஸ் மூலம் பரவுது. இன்னொரு பக்கம் தும்புற வரக்கூடிய டிராப்லெட்ஸ் ஒரு பகுதியில் படியுதுன்னா அதை தொட்டுட்டு நம்மளே அறியாமல் நம்ம கண்ணிலேயோ இல்லை வந்து நம்ம மூக்கிலே வைக்கும்போது அந்த சளிச்சவு மூலமாக வந்து உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். இதெல்லாம் பொதுவாக எல்லா ஃப்ளூ காய்ச்சல்களையும் வரக்கூடிய சிம்டம்ஸ், முதல்ல ஃபீவர் வரும், தலைவலி வரலாம், ரொம்ப உடம்பு வந்து ஒரு அலர்ச்சி அயற்சின்னு இருக்கும், ஒரு நடுக்கு ஜுரம் மாதிரியோ அதிக வேர்வையோ உடல் வலி இதெல்லாம் இருக்கும். பட் பொதுவாக வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, கொரோனா வைரஸில் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது ஃபீவர்லாம் வந்தாலும் நம்ம ரெஸ்பிரேட்டரி சுவாசப்பாதைகள் தான் ரொம்ப பாதிக்கும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் கோயில் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ரெண்டுமே வந்து பாதிக்கப்படும். இப்படி இருக்கிற இடத்துல வந்து முதல்ல ரன்னிங் நோஸ் இருக்கலாம், மூக்கடைப்பு இருக்கலாம், இல்லைனா வந்து அரட்டு இருமல் இருந்து அதை தொடர்ந்து சோர் த்ரோட் தொண்டை பகுதிகள்லாம் வந்து இந்த சளிச்சவுலாம் அதிர்வுல வந்து புண்ணாகலாம். ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் வந்து மியூக்கஸ் நிறையா ஆகுது. கொரோனா வைரஸ்ல வந்து அப்போ இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மியூக்கஸ் வந்து லைஸ் ஆகாம ரொம்ப திக்கன் ஆகிட்டே இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த என்ன சொல்றது, அந்த ஆல்வியோலைன்னு சொல்லி லங்ஸ்ல வந்து கண்ணறை திசுக்கள்ல போய் அது படிஞ்சு அந்த பகுதிகள் எல்லாம் வந்து பிராணவாயும் கரைமுலாயும் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கிறதுலாம் அது இடையூறு இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். கடைசியா வந்து அந்த மியூக்கஸ் திக்கா ஆகிறப்பனாவும் மூக்குக்கும் அந்த டேஸ்டை கொடுக்கக்கூடிய கபால நரம்புகள் கிரேனியல் நர்வ்ஸ் சொல்றதுல வந்து அதோட இடையூறு இருக்கிறதுனால டேஸ்டும் ஸ்மெல்லாம் வந்து லேட்டர் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு கடைசியா தான் வந்து அது பாதிக்கப்படும். பட் ரொம்ப காமன் தொற்றா நோய்கள் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் உள்ளவங்க, அப்புறம் வந்து இரத்த கொதிப்பு உள்ளவங்க, அப்புறம் புற்றுநோய் உள்ளவங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, அப்புறம் சிறு குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக வந்து அண்டர் 3 இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. 3 வயசுலேருந்து 12 வயசுல இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து இந்த டெவலப்பிங் இம்யூனிட்டி இருக்கும், அவங்க வெளியிலலாம் சூழலில் போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு லெவல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு இம்யூனிட்டி லெவல் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அப்புறம் 60 வயசு தாண்டவங்க பெரியவங்களுக்கு பொதுவாகவே வயோதிகம் வயதாக எதிர்ப்பு எதிர்ப்பாற்றல் குறையும். இந்த மாதிரியான நோய் தொற்றா நோய்கள் உள்ளவர்களும் பெரியவங்களும் சிறியவர்களும் அதிகம் கவனிக்கணும்னா ரொம்ப முக்கியமா இருக்கிறவங்க மது பழக்கம் உள்ளவர்களும் புகையிலை புகை சார்ந்த பொருட்கள் உபயோகப்படுத்துறவங்களும். ஏன்னா கிட்டத்தட்ட 14 மடங்கு வந்து புகை புகையிலை சார்ந்த பொருட்கள் உபயோகப்படுத்துறவங்களுக்கு மது பழக்கம் உள்ளவர்களுக்கு வந்து கொரோனா நோய் தொற்றுறதுக்கான வாய்ப்புகள் 14 மடங்கு அதிகம் இருக்க சொல்றாங்க. ஏன்னா புகையை புகையிலை சார்ந்த பொருட்கள் உபயோகப்படுத்தும் போது நம்ம ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் லெவலை குறைச்சி கார்பன் மோனாக்சைடு கூடும். அப்போ வந்து திசுக்களுக்கு ஆக்சிஜன் பெரிய லெவலில் ரீச் ஆகாது, நுரையீரலோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சப் நார்மலாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து தொண்டையில வந்து ஃபிளேம் அந்த கோழை வந்து ஒரு பக்கம் காரி காரி துப்புற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி தான் இருக்கும். ஏன் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறையுது அப்படின்னா, இப்போ வந்து உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்யும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி மாத்துறாங்கன்னு வைங்க, கிட்னி மாத்திரவங்களுக்கு இம்யூனோசப்ரஷன் அவங்களோட நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கிறதுக்கான மருந்துகளை கொடுப்பாங்க. எதுக்காகனா கிட்னி மாத்தின பிறகு புது கிட்னியை வச்ச பிறகு அவங்க டிரான்ஸ்பிளண்ட் பண்ண பிறகு அந்த கிட்னியை வந்து நம்ம அவங்க உடம்பே வந்து உடம்புக்கு தேவையில்லாத பொருள் வந்திருக்குங்கிற மாதிரி அவங்க உடம்பே வந்து பாதிச்சு பாதிப்படையக்கூடாது, அந்த கிட்னியை அஃபெக்ட் பண்ணி திரும்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் இம்யூனோசப்ரஷன் கொடுக்குறப்ப அதனாலதான் ரீசெண்டா வந்து பொலிட்டீஷியன் அவங்க வந்து லிவர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் பண்ணவங்களாம் இருந்ததுக்கான முக்கியமான காரணம். புற்றுநோய் உள்ளவங்களுக்கும் இம்யூனோ சப்ரஷன் கொடுப்பாங்க, ஏன்னா வந்து அதுவும் அதே காரணம் தான். அந்த மாதிரி
हेलो वर्षा, वर्षा हेलो मैम வந்திருச்சா மா வந்திருச்சா அவர் டிஸ்கனெக்ட் ஆயிட்டார் எப்படி அவரே டிஸ்கனெக்ட் ஆயிட்டார் மேம் அவரை ஜாயின் பண்ண சொல்லுங்க மேம் அப்பதான் வர்றாரு வர்றாரு மேம் ஓகே மேம் ஓகே மேம் என்னாச்சு கரெக்ட் ஆயிடுச்சுங்களா ஹலோ ஹலோ சரி சரி எந்த ஸ்லைட்ல இருந்து போனுச்சுன்னு சொல்லுங்க ஆ எதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணு திரும்ப ரெசியூம் பண்ணணும் சார் இங்கே வர வரேன் இதுக்கு முந்தின ஸ்லைட் சார் முன்னாடி போ இதுல இருந்து ஆ ஓகே தேங்க்ஸ் சார் ஓகே தேங்க் யூ சாரி கனெக்ஷன்ல கொஞ்சம் கட் ஆயிடுச்சு அதாவது இயர்லி சிம்டம்ஸ் இது எல்லா ஃப்ளூ சிம்டம்ஸ்லயுமே வந்து நம்மளுக்கு வந்து காமனா இருக்கக்கூடிய இதுதான் அது ஆரம்பத்துல ஃபீவர் வரும் அப்புறம் தலைவலி ஹெட்ஏக் வரலாம் உடம்பு ஒரு அயற்சி வரும் நடுக்கு சுற மாதிரி வரலாம் உடம்புல நீர்த்தம் குறையும் போது கால் உடம்பு வலி இருக்கும் இன்னொன்னு மூச்சு திணறல் இதுல வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய சார்ஸ் டூ கோவிட் நைன்டீன்ல இருந்து என்னன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் மூக்கடைப்பு ரன்னிங் நோஸ் இருக்கும் தொண்டை அலர்ச்சி இரும்பும் போது அதிகமான அந்த அதிர்வுனால தொண்டை வரட்டிருமல் இருக்கும்போது தொண்டை புண் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இதுல என்னன்னா மியூக்கஸ் வந்து லைசிஸ் ஆகாம திக்கன் ஆகிட்டே இருக்கும் அந்த ஆல்வியோலை கண்ணறை திசுக்கள்னு நுரையீரல்ல அதுதான் வந்து அந்த இடத்துல தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் பிராணவாயும் கரிமலை வாயும் அந்த இடத்துல வந்து போய் மியூக்கஸ் அக்குமுலேட் ஆகிறப்ப அந்த மூச்சு திணறல் வரதுக்கான காரணம் என்னன்னா அந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காத காரணம் தான் இப்படியே நீடிச்சிட்டு இருக்கப்ப அடுத்தது லேட்டர் ஸ்டேஜா வரக்கூடியது அந்த நம்மளுக்கு ஸ்மெல் டேஸ்ட் தெரியலன்னு சொல்றாங்களோ அது என்ன காரணம்னா அந்த கிரேனியல் லெவல்ஸ் மூளையிலேருந்து நம்மளுக்கு மூக்க ஸ்மெல் அறியறதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு உள்ள நரம்புகளில் அந்த மியூக்கஸ் அக்குமுலேட் ஆகிறப்ப அதோட நரம்பு இயக்கங்கள் குறைஞ்சி ஸ்மெல் டேஸ்ட் குறையுது இது
இது வந்து அறிகுறி குணங்கள் உள்ளது. யாரெல்லாம் வல்னரபிள் பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னாக்கா, தொற்றா நோய்கள் உள்ள, சர்க்கரை நோய் உள்ளவங்க, அப்புறம் வந்து இரத்த கொதிப்பு நோய் உள்ளவங்க, உறுப்பு மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணவங்க, அப்புறம் புற்றுநோய் உள்ளவங்க, சிறு குழந்தைகள் வந்து 3 வயசுலேருந்து 12 வயசு கீழே உள்ளவங்க. ஏன்னா 3 வயசு வரைக்கும் என்னன்னா ஒரு பக்கம் தாய்ப்பால் இயற்கையாகவே அவங்களுக்குள்ள எதிர்ப்பு சக்தினால அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வராது. பட் 3 வயசுலேருந்து 12 வயசு இருக்கிறவங்களுக்கு என்ன விஷயம்னா, அவங்க வெளியிலலாம் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து ஒரு மாதிரி எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் 60 வயசு தாண்டிட்டு அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வயது ஆக ஆக நோய் எதிர்ப்பாற்றல் குறையிறது காரணம். இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னன்னா, புகை பழக்கம் உள்ளவர்கள், மது அருந்திரவ, இவங்க வந்து 14 மடங்கு வந்து கொரோனா வைரஸ் பாதிக்கிறதுல 14 மடங்கு வந்து வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து நுரையீரலில் ஆல்ரெடி வந்து கார்பன் மோனாக்சைடு, புகை பழக்கம் உள்ளவங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு கூடும்போது ஆக்சிஜன் டிஷ்யூஸில் இந்த திசுக்களில் ஆக்சிஜன் சென்றடைகிறதுலேருந்து ஒரு குறை இருக்கும்போது, அப்போ ஆக்சிஜன் பரிமாற்றம் இல்லாமல் புகை பழக்கம் இருக்கிறதுனால நுரையீரலோட ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான சூழலில் வந்து அவங்களுக்கு பாதிப்புகள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை நோய் தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. இப்படி இருக்கிற இடத்துல வந்து ஒரு பக்கம் தொற்ற நோய் ஏற்பாடு குறையும், இன்னொரு உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையில் ஏன் வருதுனாக்கா, இப்போ ரீசெண்டாக கூட பொலிட்டீஷியன் ஒருத்தர் இறந்தார், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர், யூனிவர்சிட்டி டைரக்டர் பாலிவுட்டில் உள்ளவர் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணவர் இறந்திருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ உறுப்பு மாற்றை பண்ண பிறகு வந்து இம்யூனோ சப்ரசன்ட்னு சொல்லி அவங்களோட நோய் எதிர்ப்பாட்டில் குறைக்கிறதுக்கான மருந்துகளை கொடுப்பாங்க. எதுக்காகனா, இப்போ கிட்னி மாற்றிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த புது கிட்னியை வந்து நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்தியே வந்து அதுக்கு எதிராக பாதிப்பு அடையக்கூடாது, நம்மளுக்கு வேண்டாத பொருள் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எதிராக வேலை செய்யக்கூடியதுக்கான தன்மை வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குறப்ப அவங்க நோய் எதிர்ப்பாட்டில் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி சூழலில் வந்து புற்றுநோயிலையும் அதே தான், இந்த மாதிரி சூழலில் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கொரோனா வைரஸ் வர்றதுக்கு. இதில் புகைப்பழக்கம் மது பழக்கம் ரொம்ப அதிகமாக 14 மடங்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்ட்ரோல் மோஷர்ஸ், இதை வந்து நான் ஒரு ட்ரிபிள்எஸ் அப்ரோச்னு சொல்லி சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, செல்ஃப் குவாரண்டைன், சோஷியல் டிஸ்டன்சிங், செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மோஷர்ஸ், இந்த 3 S வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை எதுக்காகனாக்கா, நம்ம செல்ஃப் குவாரண்டைன்கிறது நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கிறது, அனைவரும் தெரிஞ்சது. சோஷியல் டிஸ்டன்சிங், நம்ம நெருங்கின தொடர்பு இல்லாமல் ஒரு 6 அடி இடைவெளி விட்டு அனைவரும் பழகணுங்கிறது. செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மோஷர்ஸ்ங்கிறது நம்ம எல்லாமே கை கழுவிக்கிறது, நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருக்கிறது, அப்புறம் வந்து இருமல் தும்பும்போது வந்து நம்ம கர்ச்சீஃபஸ் கவர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த நோய் தொற்றுலேருந்து நிறைய லெவலில் வந்து நம்ம நிறைய அளவு நம்மள தற்காத்துக்கலாம். இதை வந்து இந்த ட்ரிபிள்எஸ் அப்ரோச்ல வந்து செல்ஃப் குவாரண்டைன், செல்ஃப் டிஸ்டன்சிங் அந்த செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ், இதை வந்து ஒரு நம்ம தமிழர்களோட பண்டைய ஒப்பீட்டோட சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது லாக்டவுன் 1, 2 இப்போ 6 வரைக்கும் வந்துருச்சு. 1, 2, 3 ஒரு ஹாஃப் வந்து ஒரு பாதி பகுதி அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுச்சு. நம்மளுக்கும் கொரோனா பற்றின ஒரு பய உணர்வு வந்தது, போலீஸ் நம்மளை கெடுபடி இருந்தது, அது கட்டாயமாக கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்ததுனால வெளியில் வரல, நிறைய கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருந்துச்சு, நம்மளை தற்காத்துக்கிட்டோம். அப்போ வந்து நிறைய பரவாமல் இருந்துச்சு. அந்த 4, 5 லாக்டவுன், 4 லாக்டவுன், 5 லாக்டவுன், 6 வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட பணப்புழக்கம் குறைவு, மக்களோட தேவை கருதி அரசாங்கம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் லாக்டவுன் ஃப்ரீ பண்ணுறப்ப, இப்போ லாக்டவுன் 6 சொன்னாலும் பேரளவில் தான் லாக்டவுனை தவிர லாக்டவுன் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போதான் வந்து நம்ம நாட்டுக்காக நம்ம செய்யக்கூடிய பெரிய அர்ப்பணிப்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இது. நாட்டில் வந்து ஆர்மிக்காரங்க மட்டும் தான் அர்ப்பணிப்பு செய்யணுங்கிறது இல்லை, நம்ம நம்மளா தற்காத்துக்கும் போது நம்மளோட ஃபேமிலி நம்மள மூலம் பலனடைவாங்க. நம்ம ஃபேமிலி பலனடையும் போது சமுதாயம் வந்து மேம்படும். சமுதாயம் மேம்படும் போது அரசாங்கத்துக்கு பெரிய பேர்டன் இல்லாமல் நம்ம நாட்டுக்காக செய்யக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்பாக தான் நம்ம கருதணும் நிச்சயமாக. இதை வந்து என்னன்னா, அந்த காலத்துல கொள்ளை நோய்கள் வந்து தமிழர்கள் எப்படி பண்ணாங்கன்னா, எப்படி பின்பற்றினாங்க, வருடம் வருடம் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா, கடவுள் பெயரால செய்யும் போது வந்து மக்கள் வந்து அதை வந்து எந்தவித எதிர் கேள்விகள் எதிர்ப்பு இல்லாம பின்பற்றுறதுக்கான ஒரு முறையாக தான் கடவுளின் பெயரால் செய்யறது. இங்க முக்கியமான விஷயம் வந்து, அதாவது ஒரு திருவிழா இருக்கு அப்படின்னாக்கா காப்பு கட்டுதல்னு சொல்லி கட்டின பிறகு அந்த ஊரை தாண்டி அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் வெளியில போகக்கூடாது, ஏன்னா கூட்டம் கூடுற இடம், வெளியில போகக்கூடாது, வெளியிலேருந்து வந்தவங்களும் தேவையில்லாம டிராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடு விதிகள் விதிமுறைகளாக வச்சிருந்தாங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் வேப்பிலை, இது சம்மந்தமான விஷயங்கள் தான். மஞ்சள் வேப்பிலைக்கு இது இவ்வளோதான் நன்மைகள்னு கிடையாது, தீமைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஏதாவது இப்போ ரீசன்ட் ஸ்டடிஸில் நெக்லிஜிபிள் லெவலில் வந்து நம்ம ஒதுக்கக்கூடிய லெவலாக இருக்க தவிர, நன்மைகள் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் இருக்கு, நுண்ணீர் கிருமி நாசினி இருக்கு, அது ஆன்டிபயோட்டிக் ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் இருக்கு, ஜெர்மிசைட் ஆக்ஷன், புழுக்கொல்லி, இது மாதிரி சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம், ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட் இருக்கு,
சுகர் கூட மஞ்சள் ரொம்ப நல்லா இருக்கு, ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி, இது மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். திரும்ப சுத்தி சுத்தி வந்து அவங்க வந்து திருவிழாக்கள் வந்து பானகம் கொடுப்பாங்க. அந்த பானகம் வந்து வெள்ளம் சேர்த்து கொடுக்கறது, வெள்ளம் ஆக்சுவலா கபத்தை சளியை முறிக்கக்கூடிய ஆக்சன் உண்டு. வேப்பம் பூ அதுல சேர்ப்பாங்க, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி உள்ளது. அதே மாதிரி தீச்சட்டி கொடுக்கும்போது அந்த வேப்ப எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேப்ப எண்ணெய்க்கு வந்து கிருமி நாசினி ஆக்சன் உண்டு. அதுல உபயோகப்படுத்துற விறகு வந்து பாத்தீங்கன்னா வேப்ப விறகு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மஞ்சள் வேப்பிலை கலந்த தண்ணியை தான் தெளிப்பாங்க ஃபுல்லா ஊர் முழுக்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நோய் தொற்றுனாலும் நோய் இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அதோட அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய சூழலை தான் நம்ம நிறைய உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். இது போல செய்யும் போது வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் வரும். அதை தொடர்ந்து நோய் நம்மளை தொட்டுனாலும் அதை எதிர்த்து நோயை மடியக்கூடிய ஆக்ஷன் வந்து தொழில் வந்து நம்ம செய்யக்கூடியதான் இது. செல்ஃப் குவாரண்டைன்கள், சோசியல் டிஸ்டன்சிங், இதையுமே ஒப்பீடு எப்படி பண்ணலாம்னா, நம்ம வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அம்மை நோயில வந்து நம்ம வந்து மஞ்சள் வேப்பிலை தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்கு வெளியில வந்து வேப்பிலை கட்டுவாங்க, தும்பை பூ கட்டுவாங்க. தும்பை பூக்கு வந்து பாம்பு விஷத்தை கூட முறிக்கக்கூடிய ஆக்ஷன் உண்டு. அந்த மாதிரியான ஒரு விஷம் முறுக்கிய ஆக்ஷன் நிறைய இருக்கு தும்பை பூக்கு. இப்போ தும்பை பூ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து வேப்பிலை கட்டுவாங்க, காத்துல இருக்கக்கூடிய மலினங்கள் அந்த கிருமிகளை கொள்றதுக்காக வேப்பிலை கட்டுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியில இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க போறாங்கன்னா அந்த எங்க வீட்டுல அந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் செயல்பாடு. மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, இதெல்லாம் நம்ம வீட்டில் இப்போ ரொம்ப நிறைய மஞ்சள் வேப்பிலையை நிறைய திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும். அந்த மனித ஒருத்தருக்கு ஒரு சுய இடைவெளிங்கிற சிந்தனை வருங்கிறது என்னுடைய கருத்து. இதுல மூணாவது என்னன்னா செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒன்று வந்து மஞ்சள் வேப்பிலை தண்ணி குளிக்கிறது ஒன்று. அடுத்தது வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கையில கட்டுவாங்க. எதுக்காகனாக்கா நம்ம தும்புறோம் இருமுறோம் இப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த கை கொண்டு போகும்போது அந்த அதன் மூலமா அந்த தும்மல் இருமல் வரக்கூடிய கிருமிகளை கொள்றதுக்கும், காத்து மூலமா நம்மளுக்கு அண்டக்கூடிய விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்து வேப்பிலை மஞ்சள் தண்ணீர் எதுக்குன்னா தோல் மூலமா நம்மளுக்கு கிருமிகள் அண்டாம இருக்கிறதுக்கு வேப்பிலை போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியில குளிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல முற்றம் அந்த மாதிரி முறையோட ஒரு ஒரு அமைப்போட வீடு இருந்தது, இப்ப அந்த மாதிரி இல்லை. அப்பெல்லாம் வரும்போதே வெளியில போயிட்டு வரும்போது கைகால் அலம்பிட்டு தான் உள்ள வருவாங்க. வெளியில போயிட்டு வந்தா நோய் தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியா அந்த புரிதல் இல்லைனாலும் சுத்தம் நம்ம பெர்சனல் ஹைஜீன்கிறத நிறைய ஃபாலோ பண்ணோம். இப்ப வீட்டு முறைகள் மாறிட்டாலும் நம்ம வந்து இதையும் பின்பற்றுறதுங்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ்ல அந்த நம்ம கை கால் அலம்புறது, நம்ம குளிக்கிறது, நம்ம வீட ஃப்ளோர் நம்ம மஞ்சள் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாலும் நம்ம கூடுதலாக செய்ய வேண்டிய விஷயம், நிறைய டென்ஸ் பாப்புலேஷன் வந்துருச்சு, நிறைய வெளியில போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, சுற்றுச்சூழல் நிறைய மாறி இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல வந்து முதல்ல வந்து நம்ம மாஸ்க், அந்த நம்ம காட்டன் மாஸ்க் யூஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி கிளவ் வந்து யூஸ் பண்ணணும், காட்டன் கிளவுஸ் யூஸ் பண்ணணும். இது என்னன்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான கிளவ்வா 7 pair வச்சுக்கணும். அதே மாதிரி மாஸ்கா ஒரு 7 mask வச்சுக்கிறோம். ஒரு நாள் யூஸ் பண்ணாதான் அடுத்த நாள் அதை வாஷ் பண்ணி அதன் பிறகு மஞ்சள் தண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா உள்பகுதியை வெளியிலையும் வெளிப்பகுதியை வெளி உள்ளையும் நல்லா வெயில நல்லா காய வைக்கணும். வாய்ப்பு இருக்கிறவங்க லைட்டா அயன் பண்ணலாம். அயன் பண்ணும் போது வந்து அந்த கிருமிகள் இன்னும் அதுல ஒட்டிட்டு இருக்கும். மாஸ்க் சில பேர் வந்து சரியா கூட உபயோகப்படுத்துறது இல்ல, மூக்கை விட்டுட்டு வாயை மட்டும் கவர் பண்றது. இந்த மாதிரி இப்படி இருந்தாலும் நம்ம சுவாசம் மூலமா வந்து அந்த கிருமி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூக்கையும் கவர் பண்ணி உபயோகப்படுத்தணும். கண்டிப்பா வந்து ஒரு டைம் யூஸ் பண்ண மாஸ்க ஒரு நாள் யூஸ் பண்ணதை திரும்ப இது பண்ணாதீங்க. திரும்ப டிப் மஞ்சள்ல வந்து டிப் பண்ணி ஊற வச்சு நம்ம காய வைக்கும் போது இந்த கிருமியை வந்து திரும்ப நம்ம அடுத்த நாள் உபயோகப்படுத்தும் போது இந்த கிருமி ஒட்டினாலும் அதை தாக்கக்கூடிய இருக்கக்கூடிய பண்புகள் இதுக்கு உண்டு. கிளவுஸ் எதுக்குன்னா பணம்லாம் நிறைய வாங்குறோம், வண்டிலாம் நம்ம வந்து இப்படி கிளவுஸ் பைக்லாம் ஓட்டும் போது அதன் மூலமா கை மூலம் பரவக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். அதே மாதிரி நம்ம வெளியில போயிட்டு வரும்போது கை கால் அலம்புறது நல்லா ஒரு 20 நிமிஷம் 20 செகண்ட் வந்து நல்லா டைம் எடுத்து கை கால் அலம்புங்க. அதே மாதிரி வந்து நம்ம குளிக்கிறது நான் முன்னாடி ஃபாலோ பண்ண சொன்ன மாதிரியே வேப்பிலை மஞ்சள் கொதிக்க வச்சு தண்ணி மாதிரி குளிங்க. இன்னொன்று நம்ம வீடு நம்ம ஃப்ளோர்லாம் நம்ம சொல்லிட்டோம், வீடை சுத்தியும் நம்ம சுகாதாரமா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதாவது வேப்பிலை மஞ்சள் தூள் சேர்த்து இல்லைன்னா சாம்பிராணி வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து 3rd quality 4th quality நிறைய கலப்படம், அதுவும் ஒரு மரத்தோட பிசின் தான். இந்த வெள்ளை குங்குலியம் சொல்றது அதுக்கு வந்து
அதுவும் மரத்தோட பிசின் தான், அது பியூரா கிடைக்கும் நாட்டு மருந்து கிடைக்கல. அந்த வெள்ளைக்கு உங்களையும் வாங்கி நல்லா பவுடர் பண்ணி அதையும் சேர்த்து அந்த புகை மூட்டம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடை சுத்தி உள்ள இம்பியூரிட்டிஸ் கண்ணுக்கு தெரியாத மெலினங்கள் நிறைய தவிர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தேவை இளவேனில் காலம், இது முதுவேனில் காலம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப தேவை எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் வந்து சில பேருக்கு குழு கப உடம்புன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு, கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க அவங்களுக்கு, எனக்கு என்ன தேய்ச்சி குளிச்சா சளி பிடிக்கும்னு சொல்றவங்களுக்கு, ஒரு பூண்டு ஒரு பட்டை மிளகாய் போட்டு ஒரு 30 செகண்ட் வந்து கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா பூண்டுல உள்ள அந்த சத்து எண்ணெய் சத்து இறங்கும், மிளகால உள்ள காரத்தன்மை இறங்கும் போது எண்ணெயோட குளிர்மை பேலன்ஸ் ஆகும். அது மாதிரி உள்ள எண்ணெய் நல்லா உடம்பு ஃபுல்லா தேய்க்கணும். இதயம் இருக்குன்னா இதய பகுதி, வயிறு பகுதி, ஒரு ஒரு பகுதியும் டைம் எடுத்து தேய்ச்சி வெந்நீர்ல குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து உங்க நோய் எதிர்ப்பு ஆற்றல் நிறையவே கூடும். லிம்பாட்டிக் சிஸ்டம்ல இருந்து எண்ணெய் குளியலோட பங்கு நிறையா இருக்கு. அதே மாதிரி உடம்புல ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனஸை போக்கும். உள்ளுக்குள்ளேயும் அந்த ஒரு உறுப்பு இருக்கு அப்படின்னா அந்த உறுப்போட தெர்மோஸ்டாட் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும். தெர்மோஸ்டாட்ங்கிறது என்னன்னா இப்போ அதிகமான சூடு இருந்தாலும் உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸ் குறையும், வளர்ச்சிதை மாற்றம் அந்த சுரப்புகள் ஆக்சன்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். சூடு குறைஞ்சாலும் உறுப்புகள் உள்ள உறுப்புகளோட சூடு குறைஞ்சாலும் அதை வந்து இயல்பான செயல்பாடு இருக்காது இயற்கையா. அதை தெர்மோஸ்டாட் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுறது எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் மிக 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 அவசியம். அதை பின்பற்றி மதியம் மாலை இரவு இந்த மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். காலையில எழுந்திரிச்ச உடனே எப்பயுமே இந்த பழக்கம் வச்சுக்கோங்க, ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல வந்து ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. ஒரு மிதமான சூடுள்ள தண்ணி குடிக்கும் போது இப்போ வந்து ஒரு இப்போ தோல்லையே வந்து கொஞ்சம் சூடாக தண்ணி ஊற்றும் போது அந்த இடம் செவந்துருதுல, அந்த அது எதுக்கு காரணம்னா வேஸ்ட் டைலேஷன், ரத்த குழாய்கள் விரிவடைகிறது தான். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மிதமான சூடு தண்ணி குடிக்கும் போது உள் உறுப்புகள் நைட்லேருந்து காலையில வரைக்கும் நம்ம தூங்கி எழுந்த பிறகு ஒரு வறட்சியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி சூடாக குடிக்கும் போது மோஷன் நம்மளுக்கு இருக்க காலையில் காலைக்கடன் மோஷன் வரும்போது அந்த உறுப்புகள்லாம் விரிவு கொடுக்கும் போது ஈஸியாக மோஷன் ட்ரபிள் இல்லாமல் சரியாகும். அதே மாதிரி சித்தா மருத்துவத்தில் சொல்லப்பட்டதுன்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூணும் வந்து நைட் தூங்கி எந்திரிக்கும் போது அந்த தண்ணி குடிக்கும் போது அது வந்து அந்த முத்தாதுக்கள்னு சொல்ல வாதம் பித்தம் கபம் வந்து புத்துணர்ச்சி அடையுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி காலையில் காஃபி டீ பதிலாக நம்ம இப்போ உள்ள மாற்றத்துக்கு இந்த மாதிரியான அவசர காலத்தில் இஞ்சி டீ மாதிரி இஞ்சிக்கு வந்து ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. லெமன் ஜூஸில் உள்ள சிட்ரிக் ஆசிட்டிக் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நிறையா ஸ்டடிஸ் இருக்குது. ஒரு தண்ணி ஒரு 200 ml வாட்டர் எடுத்துகிட்டு இதில் ஒரு 5 ml இஞ்சியை தோல் எடுத்து தான் யூஸ் பண்ணணும். தோலில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது, தோல் வந்து வயிறு புண்ணை உருவாகக்கூடியது. அதனால தோல் எடுத்துகிட்டு இதில் ஒரு சின்ன சின்னதாக மிக்சியில் போட்டு ஒரு 5 ml 5 ml கலந்து பனங்கள் கண்டோ இல்லை வெள்ளமோ சேர்த்து குடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு நோய் எதிர்ப்பாட்டாலே காலையிலே நம்ம ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஒரு முறை இது. அதே மாதிரி வந்து காலை இப்போ இல்லை என்ன பண்ணலாம்னா காலை உணவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 பூண்டு 1/2 டம்ளர் பால் கொதிக்க வச்சு பண்ணிட்டீங்கன்னா கார்லிக் இதுக்கு வந்து அதாவது கொழுப்பை குறைக்கிறது, ஹார்ட் பிளட் வெசல்ஸை வந்து பாதுகாக்குது, ஹார்ட் பலப்படுத்துது எல்லாம் சொன்னாலும் இதுக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா வந்து ஸ்டடிஸில் இருக்குது. 5 பூண்டு நிறைய பேர் சுட்டு சாப்பிடுவாங்க, இல்லைனா பூண்டை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மென்று சாப்பிடுவாங்க. அது வந்து அதிக காரத்தன்மை வயிறை புண்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாலில் வேக வச்சு சாப்பிடும்போது பால் வந்து தட்பநிலை அது ரெண்டும் சேரும்போது ஓரளவுக்கு அதோட வீரியம் குறையும். அந்த பாலையும் சேர்க்கணும், பூண்டையும் சாப்பிட்டுட்டு வரப்போ உங்களுக்கு மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். காலை சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடுக்குறது நல்லது. காலை உணவெல்லாம் முடித்த பிறகு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிலில் நிற்கணும். விட்டமின் டி கவர்மெண்ட் பர்மிட் பண்ண அந்த அட்வைஸ்ட் இதில் வந்து துத்தநாக சத்து, விட்டமின் டி, விட்டமின் சி நிறைய சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் டி வந்து எந்த உணவுல வந்து பெரிய லெவலில் கிடையாது, மோரில் இருக்குது. பொதுவாக மோர் வந்து அதிக நன்மை கொடுக்கக்கூடியதில் அதில் விட்டமின் டி மைல்டாக கொஞ்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெயில் காலை இளம் வெயில் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நம்ம உடம்பை காட்டும் போது அதன் மூலமாக வந்து டி சத்து வந்து விட்டமின் டி நிறைய நம்மளுக்கு கிடைக்கப்படுது. அடுத்தது வந்து முன்பகல் என்ன செய்யலாம்னா நல்ல நிறமுள்ள காய்கறிகள், நிறம் இருக்கிற காய்கள், காய்கறி கீரை பழங்கள் என்னென்னா அதில் வந்து நிறைய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய உடம்பு திசுக்களை பாதுகாக்கக்கூடிய செல்களுக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஆன்டிஸ் நிறையா இருக்கிறது. குறிப்பாக வந்து நெல்லிக்காய், கரும்பு ஜூஸு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு நாள் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னொரு நாள் வந்து
சிறுதானியங்கள், கடலை எல்லாம் இப்போ சீசன், வேர்க்கடலை நிறைய சேர்த்துக்கோங்க. நிறைய ஜிங்க் இருக்கு, அதிக நன்மை ரொம்ப அதிகமாக உள்ளது. அதை ஈவன் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை கூட குறைக்கக்கூடாது, ஏன்னா நைட்ரைட் சத்து நிறையா இருக்கும் அதுலயே. அதே மாதிரி இன்னொரு நாள் போர் அடிக்காத மாதிரி வெஜிடபிள் சூப்ஸ் மாதிரி குடிங்க. மதிய உணவுல கண்டிப்பாக வந்து ஒரு கீரை இருக்கணும், கூட்டு இருக்கணும். நீர் காய்கறி வந்து சளி பிடிக்கும், சளி பிடிக்குது அப்படின்னா தவிர்க்கணும். இல்லைன்னா ஒரு நீர் காய்கறி, ஒரு கூட்டு, ஒரு கீரை, இது எப்பயுமே இப்போதான் இல்லை எப்பயுமே ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை ஒரு டைம் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்ட் திரும்ப வச்சு, மூணாவதாக வந்து சாதம் சாப்பிடும்போது சாதத்தோட தேவை குறையும், உங்களுக்கு அதிகமான நார்ச்சத்தும் அதிகமான கனிமங்கள் விட்டமின் சேர்ந்த கீரை காய்கறிகள் இன்டேக் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளைசிமிக் லெவல் சுகர் லெவல்லையும் அதிகம் கூடாது. இது பொதுவாக உள்ளது. இன்னொன்று உங்களுக்கு இப்போ தேவை கருதி விட்டமின் மினரல்ஸ் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பூண்டு ரசம் சேருங்க, ஒரு நாள் மிளகு ரசம் சேருங்க, ஒரு நாள் வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூ ரசம் இப்போ சீசன்ல வரக்கூடிய காய்கறிகள், சீசன்ல வரக்கூடிய பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா சேர்த்துட்டே வந்தோம்னா அந்தந்த சூழல்ல வளரக்கூடியது, அந்தந்த சூழல் உடம்புக்கு ஏத்த வகையா இருக்கும். அதே பட்டர் மில்க், ஏற்கனவே சொன்ன நீர் மோர் அதிகமான குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா கொடுக்குது. லேட்டர் ஸ்டேஜில் இருக்க டயரியா அதெல்லாம் தடுக்கும். சுண்டவத்தல் குழம்புங்கிறது வாரத்தில் கண்டிப்பாக எப்பயுமே இருக்கணும். வெளியில் வாங்கின சுண்டவத்தல் மாதிரி இல்லாமல் நீங்கள் சுண்டல் இது சுண்டைக்காய் வாங்கி அதை வந்து வத்தலாக்கி செஞ்சோம்னா டயரியாவை நிறைய குறைக்கும். அதே மாதிரி இரிட்டபிள் பவுல்ஸ்ன்ற ஐபிஎஸ்ங்கிறத நிறைய குறைக்கும். மிளகு வெள்ளங்காய் குழம்பு, மிளகுக்கு நிறைய கோழை இறக்கி ஆக்ஷன் உண்டு. வெள்ளங்காயங்கிறது ஒன்றும் இல்லை, வெள்ளை பூண்டு. இதை வாரத்தில் ரெண்டு நாள் இந்த உணவாக வெள்ளங்காய் மிளகு குழம்பாக சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னாங்க சளிப்பிடிக்கிறதான இயற்கையாக உணவு முறையில் ஈஸியாக அப்சர்வ் போகிற மாதிரியான முறையை தான் நம்ம தமிழர்கள் செஞ்ச விஷயம். இதையும் மதிய உணவு எடுத்துக்கணும். சாயங்காலம் என்ன எடுத்துக்கலாம், சாயங்காலம் வந்து காலையில் வந்து நம்ம வந்து இஞ்சி டீ மாதிரி குடித்த மாதிரி, ஈவினிங்கில் வந்து கொச்சு சுக்குமல்லி காஃபி மாதிரி சுக்கு அது மேல் தோல் சீவிட்டு. இப்போ ரீசெண்டாக டாக்டர் சிவராமன் சார் கூட ப்ரெசன்டேஷனில் சொன்னார், ஸோ கொத்தமல்லியில் உள்ள டெரிப்பினாய்டுங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த கொரோனா வைரஸில் அந்த மேலே ஸ்பைக் ப்ரோட்டீன் கிளைக்கோ ப்ரோட்டீன்லேருந்து இது பைன் பண்ணி அந்த மேலே மேலே பரவாமல் இருக்கிறதுக்கு அது தடுக்குது நிறையா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக் ஸ்டடியில் வந்ததான் ஷேர் பண்ணியிருந்தார். அதே சுக்குமல்லி காஃபி ஈவினிங்கில் சேர்த்துக்கலாம். பனங்கள் கண்டு சேர்த்து ஒரு 150 ml வாட்டரில் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம அதை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஈவினிங்கில் காலையில் நீங்கள் இந்த சூப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்த மாதிரி ஈவினிங்கில் வந்து சிறுதானியங்களில் கஞ்சி மாதிரியோ இல்லை சுண்டல் மாதிரியோ சேர்க்கும்போது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அமினோ அமிலங்கள், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் நிறைய கிடைக்கப்படும். இது மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும், எதிர்ப்பு சக்தி நிறைய கூடும். நைட்டில் கண்டிப்பாக வந்து தோசை மாதிரியான உணவு, வறட்சியான உணவு, கோதுமை இந்த சீசனுக்கு தேவையில்லாதது, அதிக சூட கொடுக்கக்கூடியது, வறட்சியை கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிருங்க. அதே மாதிரி நைட்டில் நான்வெஜ் சாப்பிட தவிருங்க. முக்கியமான விஷயம் இந்த ஓரக் டீன்னு சொல்லி இப்போ இருக்குது, லவங்கப்பட்டை, ஓமம், இந்த வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பானம், அது மாதிரி வந்து ஓரக் டீங்கிறது குடிக்கலாம். இல்லைன்னா வந்து லவங்கப்பட்டை குடிநீர் மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு கால் டம்ளர் ஆக்கி நைட்டு இரவு உணவுக்குன்னு சாப்பிடலாம். ஒரு நாள் வந்து லவங்கப்பட்டையில் சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு நாள் வந்து நம்ம பிரியாணி பூன்னு சொன்னால்தான் எல்லாம் தெரியும், இல்லை அது வந்து அண்ணாசி பூன்னு சொல்லி சொல்றது. அதுலேருந்து தான் வந்து பன்றி காய்ச்சலுக்கு உபயோகப்படுத்துகிற மாத்திரை சிக்கிமிக் ஆசிட்னு அதுலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. கருஞ்சீரகம், கருஞ்சீரகம்க்கு நிறைய நல்ல குணங்கள் உண்டு. தாவதத்தை குறைக்குது, சைட்டோகைன் ஸ்டாம்னு சொல்லி சித்த இந்த கோவிட்ல வரக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பாற்றல் உருவாக்குறதுல சைட்டோகைன் ஸ்டாம்ங்கிறது வந்து வெகுவாக குறைக்குது, தாவதங்களையும் குறைக்குது. நைட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம தண்ணி மாதிரி குடிக்கிறதுங்கிறது நல்லது. பொதுவாக நம்ம வந்து காலை உணவு, மதியம், இரவுலாம் பார்த்துட்டோம். ஓவராலாக நம்ம வந்து எப்படி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி செஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு மதியமும் நைட்டும் உணவு உண்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிரிஸ்காக வீட்டுக்குள்ளேயே நடங்க. என்ன ஆகும்னா உங்களுக்கு உணவு கீழே இறங்குறதுக்கு நல்ல ஈஸியாக வந்து அந்த பெருசாக குழு நவுற மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து உணவு வந்து குடலில் நவுறும். அப்படி அந்த நம்ம நடந்து நடக்கும்போது உணவு வந்து இன்னும் ஈஸியாக இறங்கி கீழே செரிமானம் ஏற்படுறதுக்கான நம்ம வழிவகைகள் நம்ம செய்கிறோம். இன்னொன்று நம்ம ஜீரக தண்ணி மாதிரி குடிக்கலாம், இல்லை கொதித்து ஆறுன தண்ணி மாதிரி குடிக்கிறதுங்கிறது அந்த கிருமிகள் அந்த தண்ணி மூலமாக பரவதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஈஸியாக செரிமான மாதிரி உணவாக சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து அதிகம் வேக முழுமையாக வேக வச்ச உணவு அப்படி மாதிரி சாப்பிடுங்க. அரைவேக்காடு மாதிரி சாப்பிட்றதுங்கிறது வந்து அதில் கிருமிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணுற அஞ்சரிப்பட்டி, மஞ்சள், ஜீரகம், பெருங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, சிறிய சின்ன வெங்காயம், பூ இதெல்லாம் வந்து இயற்கை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் ஒரு டபுள் மடங்காக சேர்க்கறதுங்கிறது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த ஓரக் டீங்கிற அந்த ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கும். இந்த ஓரக் டீயில் இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் தான். இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். இந்த இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி தான் இல்லை, பொதுவாக ஓவரால் வந்து நிறையா கோமார்பிடிஸ் வேறு உடம்புல சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய ஆக்ஷன் இதுக்கு உண்டு. அதே வெஜிடபிள்ஸ் வந்து காய்கறி பழங்கள் என்னென்னா கல்லு
மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியில வேக வச்சு இல்லைன்னா அந்த தண்ணியில் சூடு தண்ணியில இருந்து அதை நம்ம நல்லா மேல உள்ள ஏற்றப்பட்ட உணவை நிறைய சோசியல் செல்ஃப் குவாரண்டைன் பார்த்துட்டோம், செல்ஃப் ப்ரொடக்டிவ் இந்த தற்காப்பு முறைகள்லாம் பார்த்தோம், உணவு ரீதியாக எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் வந்து உடல் வந்து ஒரு ஒரு தேக்க நிலை இருக்கதான் செய்யுது, எல்லாம் ஏத்துக்கணும். அதுக்காக நம்ம மனசுல நம்ம தேக்கி வச்சுக்க கூடாது, அந்த தேக்கத்தை நம்ம வெளியில நம்ம நம்பிக்கை பெரியவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், பேசணும் முதல் விஷயம். அதன் பிறகு வந்து டெய்லி வந்து ஒரு ருட்டீன் பிளான் வச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு டே டு டே செட் ஆகிடும். அந்த நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு விழிக்கணும். புத்தகம் ஒரு பெரிய நண்பன், நம்மளுக்கு வந்து உங்களை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் இரவுல தூக்கம் வரலன்னு சொல்லி தூக்க மாத்திரைக்கு பதிலாக புத்தகம் படித்து நிறைய பேர் தூக்கம் வர வைக்கிறது பழக்கம் இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி யோகாசனம், சிம்பிள் எக்ஸசைஸ். இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவு, யோகாசனம் பண்ணுறது உங்களுக்கு திசுக்களுக்கு நிறைய ஆக்சன் கிடைக்கும். எக்ஸசைஸ் சிம்பிளாக ஈவினிங்கில் ஸ்கிப்பிங்கோ ஜாகிங்கோ இது மாதிரிலாம் பண்ணும்போது உடல் இயக்கம் குறைவா இருக்கப்ப நைட்ல தூக்கம் குறைவா இருக்கும், உடம்பு அலுப்பு வந்துச்சுனாதான் நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும். அப்படிங்கிறப்ப அந்த உடம்பு அலுப்பை உருவாக்குறதுக்கான முறைதான் அந்த ஃபிட்டா இருக்கிறதுக்கான விஷயமும் கூட இந்த எக்ஸசைஸ்ங்கிறது. இதெல்லாம் பார்த்தோம். இப்ப சப்போஸ் நம்மளுக்கு இதையும் மீறி நம்மளுக்கு வந்து சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை தான் வந்து கொரோனால முதல்ல பாதிக்கப்படுது. இந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம நோய் ஏற்பட்டு நல்லா இருந்து நம்ம அதுக்கான உணவுகளை சாப்பிட்டு ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிறைய குறைக்கலாம். அப்படி ரசம், வேப்பம்பூ ரசம், நேர்க்கு சொன்னது விலகுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டோரன்ட் ஆக்ஷன், அந்த கோழையை வந்து வெளியில தள்ளக்கூடிய ஆக்ஷன் இருக்கு. இருக்கிற கோழை சளியை வந்து லைசிஸ் பண்ணும், அந்த அறுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி சோர் த்ரோட், அதிகமா இருமி இருமி தொண்டை வந்து பகுதி வறண்டு புண்ணாக இருக்கிறதுல அந்த மண் நல்லெண்ணெய் வந்து கொப்பளிக்கிறது, நல்லெண்ணெய் கொப்பிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் ப்ரெஷ் பண்ணிட்டு காலை கடலாம் முடிச்சுட்டு நல்லா வாயில் வச்சு கொப்பளிச்சு வெளியே துப்பினா அது என்ன மாதிரி இருக்காது, நிறையா இருக்கும். ஃப்ரம் மவுத் டு அனஸ், வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு வறட்சி நிலை நீக்கி நெய்ப்புத்தன்மை கொடுக்கும், உள்ளுக்குள்ள உள்ள புண்ணெலாம் ஆற்றக்கூடியது. அதே மாதிரி தொண்டை வலி இருக்கிறவங்க வந்து இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், பட் இதில் சில நுணுக்கங்கள் இருக்கும். கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியை என்ன பண்ணணும்னா சும்மா வாயில் வச்சு கொப்பளிக்க கூடாது, நல்லா தொண்டையில் வந்து இறக்கணும், மெல்ல இறக்கி ஹோல்ட் பண்ணணும், அந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் உள்ளார அந்த தண்ணி போனவங்க கெடுதல் கிடையாது, நிறுத்திட்டு ஒரு சவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் தொண்டை பகுதிகளில் உள்ள அந்த வரட்டு இருமலால அலர்ச்சியா இருக்கிற இடத்துல எல்லாம் பட்டு அந்த கிருமிகளும் சாகும், இந்த புண்ணும் மாறும், உங்களுக்கு வந்து அந்த தொண்டை வலி வந்து நிறையவே மாறும். இதை ஒரு டைம் பண்ணி நிறுத்திடக்கூடாது, இது மாதிரி ஒரு 10-15 முறை ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் பொதுவாகவே நல்ல பலனளிக்கும். டான்சிலேட்டிஸ்ல இது செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா சேர்ந்த மாதிரி ரொம்ப நல்லது. பூண்டும் அதே மாதிரி த்ரோட் பெயினுக்கு ரொம்ப நல்லது. வரட்டு இருமலுக்கு என்ன பண்ணலாம்னா நைட் நைட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பனங்கள் கண்டுங்கிறது, அப்படியே காய்ச்சி எடுத்த பனங்கள் கண்டுங்கிறது மண் இருக்கும், அதிக சிவப்பா இருக்கும். அதிக சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் இரும்பு சத்து நிறைய இருக்கிறது. அதுல ஒரு 2 ஸ்பூன் எடுத்து 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு பிஞ்ச் நெய் சேர்த்து கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்டு வடிகட்டிட்டு நம்ம குடிச்சோம் அப்படின்னா அந்த வரட்டு இருமல்ங்கிறது மாறும், தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும். மூக்கடைப்பு இருக்கு அப்படின்னா வங்காள மஞ்சள் இல்லைன்னா வந்து விரலி மஞ்சள் இதை ஒன்று இதை எடுத்து நல்லெண்ணெயில் நல்லா டிப் பண்ணிட்டு விளக்கில் காமிச்சிங்கனாக்கா அந்த புகை வரும். அதை வந்து மூக்கோலியாக இழுத்திங்க அப்படின்னா மூக்கடைப்புக்கு காரணம் வந்து அந்த மியூக்கஸ் போய் அக்குமுலேட் ஆகி அடைச்சிட்டு இருக்கிறதான். அதை வந்து அந்த அடைப்பு இருக்கிற மூக்கில் நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிங்கன்னா அந்த புகை படும்போது மஞ்சள் இருக்க நல்ல குணங்கள் வந்து அதை அறுத்து அந்த கோழையை வெளியில் தள்ளும். இது எப்போனாலும் பண்ணலாம், ஈவன் தலைவலி இருக்கப்போ கூட இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி தலைபாரம் ரொம்ப காமனாக அப்பர் ரெஸ்பிரேட்டில் வரக்கூடியது, நொச்சி இலை கிடைக்கிறவங்க ரொம்ப நல்லது, நொச்சி இலைகை சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லைனாலும் மஞ்சள் நல்லா போட்டு கொதிக்க வச்சு தண்ணி இறக்கிட்டு இது வந்து இதுவும் வந்து சில நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி பண்ணுவோம். இது வந்து ஒரு 40 முறை வந்து டீப்பாக நம்ம வந்து மூச்சை உள்வாங்கி மூச்சை வெளியில் விட்டோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு போர்வையை போற்றி நல்லா மின்மண்டை பின்மண்டை கழுத்து பகுதி இதிலெல்லாம் காமிக்கணும். நிறைய வேர்வை வரும், வேர்வையை நம்ம எடுத்து
தொடச்சிட்டு திரும்ப வேது பிடிக்கணும். சில பேருக்கு சஃபகேஷன் அந்த மூச்சு திணற வரலாம். அப்படி வரும்போது ஒரு 30 செகண்ட் ஆசுவாசப்படுத்திட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது நல்லா அந்த புகையை வந்து வாயுவழி அழிக்கிறது, மூக்குவழி அழிக்கிறதுன்னு பண்ணும்போது வேர்வை மூலமாக அந்த மலினங்கள் வரும், அந்த சளியெல்லாம் கரையும், உங்களுக்கு வந்து அந்த தலைபாரம் மூக்கடைப்புங்கிற இதெல்லாம் நிறையவே மாற்றங்கள் கிடைக்கும். ஈவன் அந்த மஞ்சள்லாம் சேர்ந்த புகையெல்லாம் சேர்ந்த உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து சாகடிக்கிறதுக்கான தன்மை உண்டு. அதே மாதிரி வந்து நம்ம ஜென்ரலாக வீட் இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வீட்டில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய சுற்றி உள்ளதை பற்றி தான் சொல்கிறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகளை தடுத்து ஒரு பக்கம் நம்ம அடுத்தடுத்த லெவல் போயிடலாம். நம்ம நம்ம உடல்நிலையை நம்ம மேம்படுத்திக்கலாம். வெத்தலை இருந்துச்சுன்னா வெத்தலை நல்லா மென்று சாப்பிடுங்க. இது வந்து நல்லா வந்து ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், கோழையெல்லாம் நல்லா வெளியே தள்ளக்கூடியது. அதே மாதிரி கற்பூரை வழி இலை வந்து மைக்ரைன் பெயின் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் மோக்கோன் மியூக்குலைட்டி கூட கோழையாக இருக்கக்கூடிய ஆக்ஷன்களுக்கு. துளசி நொச்சி இது வந்து என்னன்னா கிடைச்சிச்சுன்னா துளசி நீங்கள் வந்து ரசம்லாம் செய்கிறப்ப மிளகு பூண்டு ஜீரம் அரைக்கிறப்ப துளசி உரஞ்சி இலையை சேர்த்து நல்லா அரைச்சி போட்டிங்கன்னா லைட்டாக டேஸ்ட் ஆல்டர் ஆகும். பட் வந்து துளசிக்கு வந்து அந்த சுவாசப்பாதையை விரிவுபடுத்தக்கூடிய ஆக்ஷன் உண்டு, கோழையாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் உண்டு. இது குடிக்கிற தண்ணியில் அதை போட்டு கொதிக்க வச்சு தண்ணி செய்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு வந்து ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். நொச்சி இலைக்கும் அதே மாதிரி தான், நம்ம துளசி பண்புகள்லாம் இருக்குது. இப்போ மோர் வந்து சாப்பிட்டா சளி பிடிக்குதுன்னா சில பேர் வந்து அந்த மோர் குடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கருவேப்பிலை கடுகுலாம் தாளிச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மோரில் உள்ள குளிர்மையை வந்து இது நிறையா குறைக்கும், மோருக்கான பண்புகளும் நல்லா கேரும். தூதுவையில் ரசங்கிறது என்னென்னா தூதுவலை அதிக சூடு உள்ளது. இப்போ ஒரு பனி இருக்குது, ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, பக்கத்தில் வந்து நம்ம வந்து நெருப்பு பட்டு இல்லை சூடு பட்டுச்சுன்னா டக்குன்னு உருகுதில்ல, அதே மாதிரி குளிர்மையினால் வரக்கூடிய சளி கபங்கலேருந்து தூதுவலை ரசம் சூடு சேரும்போது அது சீக்கிரம் மூக்கி அறுக்கும். தூதுவலை ரசம் மாதிரி வைக்கலாம், தூதுவலை துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்க்கலாம். ஈவன் நரம்புகளுக்கு நல்லது ஆண்களை பொறுத்த வரைக்கும். முசுமோசுக்கே அதே மாதிரி தான், அடை தோசை இது நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சி எடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் வரண்ட்டு மோஷன் வழியாக கவனிச்சுன்னா இதே அந்த சளியெல்லாம் கரைஞ்சி வெளில வரும். அதே மாதிரி சூட்டுக்கான்னு கல்யாண முருங்கை இலை இல்லைன்னா முள் முருங்கை இலைன்னு சொல்லுவோம், அதையும் அந்த மாதிரி அடதோசை மாதிரி சாப்பிட்டோம்னா முசுமுசுக்கு என்ன பண்பு இருக்கோ அதே இது சேரும். பிராணாயமம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். எல்லாருமே வந்து இப்போ கோல்டு இருக்குது இந்த சீசன் தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால மூச்சு பயிற்சிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆமை இருக்குன்னா ஆமை முதலைக்கெலாம் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 300 இயர்ஸ். என்ன காரணம்னா ஒரு நிமிஷத்துக்கு 3 டைம்லேருந்து 4 டைம் தான் ரெஸ்பயர் பண்ணோம். மனிதர்கள் வந்து 18 டைம் பண்ணுவோம். சித்தர்கள் நீண்ட காலம் வாழ்ந்ததுக்கு காரணம் வந்து ஒரு நிமிடத்திற்கு 7 முதல் 6 முதல் 7 முறை தான் பண்ணுவாங்க சொல்லி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு டீப்பாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறோமோ மூச்சு விட்டு உள்ள வாங்குறோமோ அது வந்து நம்மளுக்கு திசுக்களுக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்குது, அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அதனால நுரையீரலோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், நுரையீரல் பலப்படும். இதெல்லாம் வந்து பொதுவாக நம்ம சேர்க்க வேண்டிய சுவாசம் சம்மந்தமான விஷயங்களில் நம்ம பின்பற்ற வேண்டியது. ஒரு பக்கம் பின்பற்றணும், இன்னொரு பக்கம் என்னென்ன தவிர்க்கணும் முக்கியமான விஷயம். நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கா, புகை புழுதியில் நம்ம ஈடுபட்டோம்னா நம்மளுக்கு இதாகுதா அப்படின்னா நம்ம வந்து அதை தவிர்க்கணும். டோட்டலாக தவிர்க்க முடியாத பட்சத்தில் போக வேண்டியதுன்னா நம்ம அதை கவர் பண்ணி மாஸ்க்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். அது நிச்சயமாக முதல் விஷயம். இன்னொன்று நம்ம ரெஃப்ரிஜரேட்டட் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற வேண்டிய உணவுகள், குளிர்மை பொருந்திய உணவுகள்லாம் தவிர்க்கணும். அடுத்தது வந்து பழங்கள் வந்து சளி பிடிச்சிருக்கும் போது பழங்கள் தவிர்க்கிறது நல்லது. பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிக்காது, பகலில் சாப்பிட்றது நல்லது. வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாது, சில பழங்கள் அசிடிஸ் சாப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நெஞ்சு கறிக்கிறதுலாம் இருக்கும். ஏதாவது உணவு வயிறு வந்து நம்ம எம்டிஆர் இல்லாமல் ஏதாவது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பழங்கள் சேர்த்தனா நல்லது. பழங்கள் வந்து அன்னாசி பழம், கரும்பு ஜூஸ், கருப்பு திராட்சை விதையோடு சாப்பிட்றது, பப்பாளி இதெல்லாம் வந்து பொதுவாக சளியை அறுக்கக்கூடிய சூடு குணமுடையது. இல்லை சப்போஸ் அது சாப்பிட்டாலும் உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா மிளகு தூரிக்கும் லைட்டாக சேர்த்துட்டாக்கா கொஞ்சம் குளிர்மை குறையும். பெட்டர் அந்த சளி பிடித்திருந்தா ஃப்ரூட்ஸ் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பழ அதே மாதிரி ஸ்வீட்ஸ் கேக் அதிகமாக கோலை நீங்கள் கவனிச்சிருக்கலாம், ஸ்வீட் கேக் சாப்பிட்டா தொண்டையில் ஒரு கோலை காரி காரி துப்புவாங்க சில பேர் சாப்பிட்ட பிறகு. அது அந்த மாதிரி போஸ்ட் நேசல் ட்ரிப்புன்னு சொல்கிறது, அந்த கோலையை துப்பும்போது அது வந்து ஸ்வீட்ஸ் கேக் தான் அது இன்டியூஸ் பண்ணுது. அந்த மாதிரி தவிர்க்கணும். பால் பொருட்கள் நிறைய குறைக்கணும், தவிர்க்கணும். சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் ஒரு பிஞ்சு மிளகு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் சேர்த்து இனிப்பு சர்க்கரைக்கு பதிலாக வந்து நல்ல பனங்கள் கண்டு இல்லைனா நல்ல கலர்ஃபுல் நல்ல வெள்ளம் நாட்டு வெள்ளம் சேர்த்துக்கிறதுங்க ரொம்ப நல்லது. நீர் காய்கறிகள் சளி பிடிச்சிருக்கும் போது மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கனி கீரையெல்லாம் சாப்பிட்டா சளி கூடும். அகத்திக்கீரையெல்லாம் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. நீர் காய்கறிகள் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருந்தால் மஞ்சள் அந்த சமையலில் சேர்க்க வேண்டிய அஞ்சரை பெட்டி விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக சமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது.
சில சில உணவு முறைகள் எப்படி சாப்பிட்றது சில இதுங்கிறது வந்து உங்களுக்கு நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். இப்போ நெற்பொறி கஞ்சிங்கிறது ஒரு ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் அதுலேருந்து மீண்டு வரும்போது உடம்புல சீக்கிரம் அப்சார்ப்ஷன் இருக்கணும், கலோரி கிடைக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயம். நெற்பொறி ஒரு பங்கு சேர்த்து இஞ்சி சிறிய துண்டு சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை இறக்கிட்டு தேன் சேர்த்தோ இல்லை அது மாதிரி கஞ்சி மாதிரி குடிக்கலாம். அதே புலங்கல் அரிசி பூண்டு கஞ்சி, பூண்டு நம்ம சொன்னது அதே தான் நன்மைகள் உள்ளது, மோர் இருக்கலாம். புலங்கல் அரிசி ஒரு 100 கிராம் பூண்டு ஒரு 5 இணைக்கு எடுத்து மோர் சேர்த்து கப் கஞ்சி மாதிரி சேர்த்து குடிக்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் இதாகும். உங்களுக்கு இது எதுக்கு ஷேர் பண்றேன்னா, உங்களுக்கு போர் அடிக்க போர் அடிச்சிடும் எப்படி சாப்பிட்றது என்னன்னு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி சேர்க்கறது தான், உளுந்தங்கஞ்சி சேர்க்கறது. இதெல்லாம் கேழ்வரகு அதிக கால்சியம் நிறைஞ்சது, கேழ்வரகு அரைக்க உப்பு சேர்த்து மோர் சேர்த்து இனிப்பு செய்யணும்னா வெள்ளம் சேர்த்து கூட கஞ்சி மாதிரி குதிக்க வச்சு செய்யலாம். அதே மாதிரி பாசிப்பயிறு கஞ்சும் அதே மாதிரி தான். ஏலக்காய் சேர்க்கறதுங்கிறது செரிமானத்துக்கு, பாசிப்பயிறு வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை கொடுக்கறதுக்கு. துவரம்பருப்பை காட்டிலும் பாசிப்பருப்பு கொஞ்சம் எளிமையானது, மந்தத்தை ரொம்ப கொடுக்காது. இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் சேர்க்கணும் ஒரு ரெண்டு நம்பர்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈவினிங் ஹவர்ஸ்லயோ இல்லை மதிய ஹவர்ஸ்லயோ சேர்க்க செய்யறதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு கஞ்சி தான். ஆரோக்கியம், இது வந்து ஆயுஷ் அமைச்சகம் வந்து சித்த மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வரையறை கொடுத்தாங்க. கபசர குடிநீர் சூர்ணம், நிலவேம்பு குடிநீர் சூர்ணம், அமுக்ரா சூர்ணம், நெல்லிக்காய் இலக்கியம். கபசர குடிநீர் சூர்ணம் வந்து இது பெரிய லெவல்ல வந்து இப்போ நிறைய ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சக்சஸ்ஃபுல்லான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. கபசர குடிநீர் சூர்ணம் நல்ல கம்பெனி மருந்தா இருந்துச்சுன்னா, நல்ல படித்த பட்டம் பெற்ற மருத்துவர்கிட்டேந்தோ நல்ல கம்பெனி மருந்தோ நீங்க வாங்கி அவங்களோட அறிவுரையோட செய்யறது நல்லது. மீதி மருந்துலாம் நிலவேம்பு குடிநீர் கிடைச்சாலும் ஓகே தான். அமுக்குரா சூர்ணம் நெல்லிக்காய் இலக்கியம்லாம், அமுக்குராவுக்கு இந்த ஷயம் சொல்றது வந்து தமிழ் பண்டைய தமிழ் ஒருத்த ஷயம்ங்கிறது கபத்தை அறுக்கக்கூடியது, அதிகமான கொடிய ஷயம் சொல்றது அதை அறுக்கும். நெல்லிக்காய் இலக்கியம் எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட். அதே மாதிரி நெல்லிக்காய் கூட சில மற்ற மருந்துகளோட பண்புகள் வந்து கோழையை நல்லா அகற்றக்கூடிய ஆக்ஷன் உள்ளது. அதனால இதெல்லாம் சேர்க்கணும். இது வந்து இவையெல்லாம் வந்து மருத்துவர் சித்த மருத்துவர் படித்த பட்டம் பெற்ற மருத்துவர்கிட்டேந்து அறிவுரைப்படி நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது தான் வந்து நிச்சயமான விஷயம். அதை ரொம்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன் கபசர குடிநீர் சொன்னாங்கனாக்கா, பண்டைய சித்த மருத்துவ நூல்கள் என்னன்னா கபசர குடிநீர் அப்படின்னு சொல்லி 64 வகை சுரங்கள் சொல்லி அதில் வந்து கபசர குடிநீர் ஒரு கபசரம்னு சொல்லி ஒரு ஒரு வகை இருக்கு. அதில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸோட நம்ம இந்த COVID-19 இருக்க சிம்டம்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு ஒரு சுரத்திற்கும் ஒரு ஒரு வகை தனித்துவமாக 64 வகை இதுக்கும் சுரத்திற்கும் 64 வகை ஜுர மருந்து சொல்லியிருப்பாங்க. அதில் கபசர குடிநீர் சூர்ணம்ங்கிறது வந்து நிறைய ஒத்து போகிறதுனால அதை வந்து நம்ம வல்லுநர்கள் சித்த மருத்துவ வல்லுநர்கள் ப்ரிஃபர் பண்ணாங்க. இதில் ஒரு ஒரு மருந்துக்கும் இப்போ சுக்கு, மிளகு, கிராம்பு, அதிமதுரம், வட்டத்திருப்பி, சிறுதேக்கு இது மாதிரி 15 மருந்து சேருது. ஒரு ஒரு மருந்துக்கும் ஒரு ஆய்வுக்கட்டுரைகள் இருக்கு தனித்துவமா, மொத்தமா இல்லையே தவிர கபசர குடிநீர்ல தனித்தனி மருந்துகளுக்கும் ஒரு ஆய்வுக்கட்டுரை இருக்கு. ஒரு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி வைரஸ்க்கு எதிராக போராடுதுன்னு சொல்லி, கொரோனா வைரஸ்னு இல்லை பொதுவான ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி, தாவிதங்களை குறைக்குது, சுவாசப்பதை விரிவுபடுத்துது, கல்லீரலை பலப்படுத்துது, நுண்ணுயிர்கொல்லி ஆக்ஷன் இருக்கு, ஃபீவர் குறைக்குது, இந்த மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு கூட்டக்கூடிய ஆன்டி ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இதுல ஒரு ஒன்றுக்கும் தனித்தனியா இருக்கு. இது அனைத்தும் சேர்ந்த மருந்து கபசர குடிநீர் சூர்ணம். இப்போ ரீசெண்டாக கூட சிவராமச்சர் ஆர்டிக்கிள் ஷேர் பண்ணியிருந்தது, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணாங்க ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு கொரோனா இருக்கும்னு சொல்லி சந்தேகிக்கிற பகுதிக்கு ஒரு 2 பகுதியை பிரித்து ஒருத்தவங்களுக்கு கபசுர குடிநீர் கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் அமைய அதனால கொடுக்காம கம்பேர் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது நீல் ரேட் கொரோனா அக்கரன்ஸ் வந்து அந்த சஸ்பிஷன் இருந்துச்சு இல்லை சந்தேகப்பட்டது அதில் இல்லை. இன்னொரு பகுதியில் கொடுக்காம ஜென்ரலாக வந்து மேனேஜபிள் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ண இடத்துல வந்து என்னென்னா ஒரு 5 பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் ஆனிச்சு. அதே மாதிரி வந்து இப்போ நிறைய தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட டைஅப் பண்ணி நிறைய ஸ்டடி போயிட்டு இருக்கு, சரிவுகள் அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு, நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஸ்டடி ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் வெளியில ரொம்ப ஆத்தென்டிக்காக வரல, பட் நிறைய சக்சஸ் போயிட்டு இருக்கு. ICMRல நிறைய ஆய்வு கட்டுரைகள் ஆய்வுகள் போயிட்டு இருக்கு, பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுன்னு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஒரு மூலிகையையும் சேர்ந்த கூட்டு சிகிச்சையில இது வந்து கொரோனா வைரஸ் நிறைய கில் பண்ணுதுங்கிறது ஒரு ஆய்வு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. முக்கியமான விஷயம் வந்து நம்ம கொரோனாவோட வாழ கத்துக்கணும்னு சொல்லி பிரதமர் சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப கொரோனாவோட வாழணும், பட் நாட் டு கீப் கொரோனா அலை வித்தியோ. கொரோனா வந்து உங்களை ஆட்கொண்டு விடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சொன்ன இந்த செல்ஃப் குவாரண்டைன், செல்ஃப் டிஸ்டன்சிங், 3+ தான், அதை ஃபாலோ பண்ணணும். திரும்ப சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, உங்க கைகளை நல்லா அலம்பி டைம் எடுத்து அலம்பணும், மாஸ்க் அணியணும், க்ளவ்லாம் அணிஞ்சு ரிப்பீட்டடாக கரெக்டாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உணவு பழக்கங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய உணவுகள், நம்ம சொன்ன சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன லெவலில் தடுக்கிற மாதிரியான மெஷர்ஸ் எடுத்துக்கிறது, இது போல் நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம கொரோனாவை நம்ம விரட்டி அடிக்கலாம். காலேஜ்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா
நம்ம என்ன செய்யலாம்னா, கூட்டம் கூடும், நிறைய ரெஜிஸ்ட்ரி மீட்டிங் ஒன்று, யார் யார் வராங்கிறத, இன்னொரு பக்கம் யாருக்காவது சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக ஒரு தனி ஐசோலேட் பிளேஸ் வச்சு அங்கே இருந்து அங்கேயே ரிப்போர்ட் பண்ணோம்னா, அவங்க யாருக்காவது ஈவந்தோ அவங்க இல்லை கொரோனா பாசிட்டிவ் ஆனச்சுன்னா அவங்கள மற்ற யாரும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம ரெடி பிரிகாஷன் செய்யக்கூடிய விஷயம் தான் காலேஜ்லாம். அதனால் அதையும் செய்யணும். முதல் விஷயம் நம்ம வந்து அந்த பஞ்சபூதங்கள் மண் நீர் தீ காற்று ஆகாயம் மண் மூலமாக வந்து இப்போ ரீசெண்டாக அந்த கொரோனா டைமில் கூட டெல்லியிலேருந்து எடுத்து பேக்க வந்துச்சு. நீர் மூலமாக வந்து இந்த இப்போ வந்து புயல்லாம் வரதுக்கான வாய்ப்பு காரணங்கள் சூழலே கிடையாது. ஆக்சுவலாக டெல்லி அந்த இதில் நார்த்தில் வந்து இப்போ புயல் வந்துச்சு ரெண்டு டைமு, சுனாமி ரூபத்தில் தண்ணியில் வருது, மண் ரூபத்தில் எர்த் பேக் வருது, காற்று ரூபத்தில் புயல் வருது. இந்த கொரோனா எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகாயம் ஆகாயம் தான் இடம் கொடுக்கும். ஆகாயத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சூழல் என்ன காரணம், நம்ம மனிதர்கள் நம்ம பஞ்சபூதங்களுக்கான உரிய மரியாதையும் இயற்கைக்குரிய மரியாதையும் வணங்கணும் அப்படின்னா இயற்கையை நம்மளுக்கு நன்மைகள் புரியுமே தவிர நம்மளுக்கு பேரழிவுகளையும் தீமைகளையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது, வெளி தோற்றமும் பஞ்சபூதங்கள் ஆனது. அதனால நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கிறோமோ அது மாதிரி பஞ்சபூதங்களை நம்ம வணங்க செய்யணும். நம்ம எப்படி மனித சமுதாயம் வாழுதோ அது மாதிரி மற்ற லிவிங் பீயிங்ஸையும் நம்ம வந்து நிறைய பாதுகாக்கணும், அவங்களுக்குரிய இடத்தை கொடுக்கணும். லீட் லிவ் அண்ட் லெட் தம் லிவ் அப்படிங்கிறது தான் என்னோட முழுமையான முடிவுரை கருத்து. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக முதற்கன் ஹிந்துஸ்தான் காலேஜ் குழுமத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சிவராம் சார், எல்மகதேவன் சார், இவங்களோட இதுலேருந்து எனக்கு நிறைய கண்டென்ட் நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சு. சங்கர் சார், ஸ்ரீராம் சார், ராமநாதன் சார், சுமதி மேடம், ரகுநாதன் சார், என்ன பிட்ஸ்பிலானி ப்ரொஃபஸர், அவரெல்லாம் நிறைய மோட்டிவேட் பண்ணதுனால அவங்களாம் இங்கே அக்னாலேஜ் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். Any questions? Audience, any questions? Audience, any questions to doctor? இருக்கு மேம், ஒரே ஒரு questions. திண்டுக்கல்ல இருந்து சித்திக் பேசுறேன், மும்தாஜ் உங்க ஹஸ்பண்ட் நானு. செஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த கோவிட் 19 வந்து எல்லா தட்பவெப்ப சூழ்நிலையிலையும் உயிர் வாழும் அப்படின்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இத வந்து கண்டினியூவா இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, உணவே மருந்துங்கிற மெத்தட்லயே போயிட்டே இருக்கணுமா வாழ்நாள்? இல்ல சார், அதாவது பொதுவா நம்மளோட தமிழர்களோட முறையே வந்து உணவே மருந்து தான். இயற்கையாகவே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மஞ்சள் அந்த மிளகு ஜீரகம் பூண்டு இது மாதிரியான உணவுகள்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சூழல்ல வளரக்கூடிய செடி கொடி கீரை காய்கறி இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே கனிமத்தத்தும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறது தான். ஹலோ நாய் சார், ஹலோ. அப்படி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இப்ப வந்து நம்ம இந்த மாதிரியா இதுக்கு இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்ம தற்காத்துக்கலாங்கிறது தான் இந்த உணவு. பொதுவாகவே இதை வந்து எப்பயுமே எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு மேல மேல நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராம நம்ம தடுக்கலாம் சார். ஹலோ, நெக்ஸ்ட், எனி அதர் எடுக்கும் போது ஒரு 14 நாள் வரைக்கும் கவர்மெண்ட் பரிந்துரைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் குடிக்கலாம். பெரியவங்களா இருந்தாக்க ஒரு 5 கிராம் அளவுக்கு பொடி எடுத்துக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளரா சுண்டுனோடனே 50 ml வரும். அது 50 ml அளவு குடிக்கணும். சின்னவங்களா இருந்தாக்க ஒரு 10 வயசு பசங்க வைங்களா ஒரு 10 ml 15 ml கொடுக்கலாம். பெரியவங்களா இருந்தாக்கா ஒரு 20 ml 25 ml, அதாவது அந்த டீனேஜ் பசங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறது, below 20 இருக்கும் இது மாதிரி குடிக்கலாம். 14 நாள் இருக்கிற குடிக்கலாம். அதாவது கஷாயங்கள் வந்து என்னன்னா, நம்ம காலையில டீ டிகாக்ஷன் போடுறோம்ல, டீ டிகாக்ஷன் போடும்போது அந்த ஃபில்டர்லேருந்து வடிகிறப்ப ரொம்ப எவ்வளோ நைஸா இருக்கும் அந்த பவுடர். அது மாதிரி அதை நம்ம அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட், எத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் எத்தனை லட்சம்லாம் படிச்சிருப்போம். அது போல இது நம்ம அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல எடுக்கக்கூடிய வீட்லேயே செய்யக்கூடிய முறை தான். அந்த அதாவது 32 வகை மருந்துகள் சித்த மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கும். அது முதல் இடம் வந்து இந்த இது முதல் வரிசையில் இருக்கக்கூடியதுலேருந்து கஷாயம் இருக்கும். 3 நேரம் தான் அதோட ஷெல்ஃப் லைஃப். அந்த 3 நேரத்துக்கு அப்புறம் அதோட வீரியம் குறையும். அதனால அந்த ஒரு டைம் புதுசாக வைக்கணும். 1 நேரம் குடிச்சு வந்தால் போதும்,
கோல்டு காஃபி இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு இரண்டு நேரம் ஒரு நாளை குடிக்கிறதுங்கிறது நன்மை பயக்கும். சில பேருக்கு வந்து நிறைய வலி மாத்திரை சாப்பிட்டவங்க, சில பேருக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எடுத்தோடனே வந்து நம்ம வந்து பிஃபோர் ஃபுட் சாப்பிடாம, வெறுவயத்தில் சாப்பிடாம ஆஃப்டர் ஃபுட் சாப்பிடணும். ஏன்னா அதில் ஸ்பைசஸ் சேர்ந்துருக்கு. எம்டி ஸ்டமக்கில் சேர்க்கறதுங்கிறது அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சாப்பிட்ட பிறகும் சில பேர் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருக்குன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். ஆமாம் ஆமாம் தேங்க்யூ. நைட் படுக்க போறப்ப வெட்டு போறப்ப குடிக்கலாமா? காலையில வெறுவத்துல குடிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி செய்வோம், அப்ப வந்து உங்களுக்கு வந்து செரிமானம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அதுவும் இல்லாம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். நைட் படுக்கும் போது ஸ்பைசஸ் சேர்றதுனால சில பேருக்கு ஒரு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, எனி அதர் க்வெஸ்சன்? சார் நான் ராஜசேகர் பேசுறேங்க. வணக்கம். வணக்கம். இந்த கபசப குடிநீர் குடிக்கிறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, வாயெல்லாம் வெந்து போகுது அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? அது இல்ல, அதுதான் நான் சொன்ன பிரசன்டேஷன்ல சொன்னது வந்து நல்ல முறையா செஞ்சு முடிச்ச ஒரு கம்பெனி மருந்தும், படித்து பட்டம் பெற்ற மருத்துவரோட அறிவுரைப்படி கபசர குடிநீர் வாங்கி குடிக்கிறதுங்கிறத நல்லது. நாட்டு மருந்து கடைகள்ல நிறைய போலியெல்லாம் விற்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன், நானும் கண் கூட பாத்தேன். இன்னொன்னு வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி வந்து நீங்க டைல்யூட் பண்ணி குடிக்கணும். சில பேருக்கு வந்து கல் குடலும்பாங்க, சில பேருக்கு வந்து இந்த சின்னதாக காரம் சாப்பிட்டாலே வந்து டயரியா பேதி மாதிரி ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டைலூட் பண்ணி நீர்க்கோ முறை சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே தேங்க்யூ. திரிபலா பொடி தினமும் பயன்படுத்தலாமா? திரிபலா பொடி வந்து ரொம்ப நல்லது. காயகல்பம் சொல்லக்கூடிய ரெஜுவினேஷன் வகையில் வரக்கூடிய கடுக்காயெல்லாம் சேர்ந்தது. அதில் வந்து முக்கியமான விஷயம் நல்ல கம்பெனி மருந்தா குடி சாப்பிடணும். ஏன்னா வந்து திரிபலா வந்து கடுக்காய்க்கு அகன்னஞ்சுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள விதையில நச்சுத்தன்மை இருக்கும். அதை எடுத்துட்டு செய்யக்கூடியதா அது நல்ல, அதாவது ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனியாக இருந்தால் அந்த மாதிரி முறையாக செய்வாங்க. அதை வந்து நெய்யில் சாப்பிட்டா வயிறு புண்ணாத்தும், தேனில் சாப்பிட்டா இரும்பு சத்து கூடும், தண்ணீரில் நைட்டில் குடிச்சோம்னா மோஷன் ஃப்ரீயாக போகும். அந்த மாதிரி மல்டிபிள் ஆக்ஷன் சொல்லுவாங்க. திரிபுலா சூர்ணம் ரெகுலராக எடுக்கலாம், எந்த வித பக்கவிலையும் பெரிய, அதாவது நோட்டிசபிள் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது, வறட்சி குணம் உடையது, அவ்வளோதான். திரிபுலா பொடி நெய்யில சாப்பிட்டா வயிறு புண்ணாத்தும், தேன்ல சாப்பிட்டா ஹீமோகுளோபின் கூடும், ஏன்னா இரும்பு சத்து உள்ளது. நல்ல முடிச்ச நல்ல ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனி மருத்துவர் பரிந்துரைப்படி சாப்பிடுறது நல்லது. எதுவுமே சாப்பிடணும். தண்ணியில குடிச்சோம்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு அதை குறைக்கும் நைட்ல. அப்ப கான்ஸ்டிபேஷன் சாப்பிடறப்ப டோசேஜ் கூட்டிக்கணும், ஒரு 2-3 கிராம் அளவு சாப்பிடணும். டாக்டர், எனி ஸ்பெசிபிக் சஜஷன்ஸ் ஃபார் எல்டர் பீப்புள்? எல்டர் பீப்புள் சொன்ன விஷயம் தான் இல்ல, சொன்ன விஷயம் வந்து இப்ப சொன்ன செல்ஃப் குவாரண்டைன் ரொம்ப முக்கியம், சோசியல் டிஸ்டன்சிங். இப்ப வேற எதுவுமே தீர்வே கிடையாது. முக்கியமான விஷயம் வந்து நம்ம செல்ஃப் ப்ரொடெக்டிங் மெஷர்ஸும் சோசியல் டிஸ்டன்சிங்கும் செல்ஃப் குவாரண்டைன் தான். நம்ம கபஸ்தர குடிநீர்லாம் வந்து அடுத்த பார்ட் நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்கு, சிம்டம்ஸ் இல்லாமல் முதல் விஷயம் நம்ம முன்னாடி சொன்ன நம்ம தற்காப்பு முறைகளை நம்ம ப்ரிப்பேர் ஃபாலோ பண்றதுதான். பெரியவங்க பொறுத்த வரைக்கும் நல்லா சத்தான உணவு சாப்பிடணும். இதுதான் இப்ப சொன்ன ப்ரெசென்ட் பண்ண விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே பெரியவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. I take this opportunity to thank our management for their support to conduct the webinar. I thank our chief guest for presenting this wonderful session. He gave us lot of inputs to take this crisis situation. Also, my heartiest gratitude to Dr. J.P. Uma, Professor, Head Science and Humanities. I thank Dr. K.V. Girija and Mrs. Gomati and student coordinator for their valuable support. I thank all the participants for their interactive sessions and lively participations. Thank you once again. Thank you, doctor. Thank you. Doctor, thank you. Thanks. Okay, we leave.
Thank you.